உடல் எடையை குறைக்கதற்கு உள்ள ஒரு ரெமெடியை தான் நான் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள், இது வயிற்றில் அடிவயிற்றில் உள்ள கொழுப்பை எல்லாம் கரைத்து நமக்கு உடல் எடையை குறைப்பதற்கும் தேவையான பொருட்கள் என்னவென்றால், ஜீரகம். இது சீரகம், இது அகத்தை சீராக்குவதற்குரியது. இது விட்டமின்கள் இருக்கின்றன, நம்ம உடம்பில் உள்ள கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடியது இருக்கு. ஓமம், ஓமமும் நம்மளுடைய உடம்பில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளையும் வேண்டாத பொருட்களையும் அகற்றுவதற்கு தேவையானது ஓமம். வெந்தயம், வெந்தயம் இது உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது, பிரஷரை கட்டுப்படுத்துவதற்குள்ள தன்மை இருக்கிறது. இதையும் நாம் எடுத்து வைத்திருக்கிறேன். அடுத்தபடியாக சுக்கு. சுக்கு நமக்கு ஜீரணத்தை கோளாறு கட்டுப்படுத்துவதற்கும் பல பல வகைகளில் நம் உடம்புக்கு தேவையான பொருளாக அமைந்திருக்கிறது. பட்டை, இது பட்டையும் மிகவும் சிறந்த பொருளாகும். நம்முடைய உடம்பில் உள்ள வேண்டாத இடத்தில் இருக்க கொழுப்புகளை கரைக்கவும் எல்லாத்திற்கும் பயன்படுகிறது. இது பெருஞ்சீரகம் என்று சொல்லுவார்கள், சோம்பு என்று சொல்வார்கள். அதில் கொஞ்சம் எடுத்து வைத்திருக்கிறேன். அடுத்தபடியாக எடுத்து வைத்திருப்பது நான் கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலையும் எடுத்து வைத்திருக்கேன். இவற்றையெல்லாம் நாம் சேர்த்து சிறுவாக வைத்து வறுத்துட்டு லேச சிம்மில் வைத்து வறுத்து எல்லாத்தையும் பொடித்து நாம் ஒரு டப்பாவில் அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடைத்து வைத்துக்கிட்டு நம்ம தேவையாக போகிற டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒரு கப்பு எடுத்து காய்த்து குடிக்கலாம். அதற்கு தேவையானவர்கள் இந்த பனங்கற்கண்டு வேணவர்கள் பனங்கற்கண்டை போட்டுக்கொள்ளலாம். பனங்கற்கண்டு இனிப்பு வேண்டாதவர்கள், இனிப்பு விருப்பம் இல்லாதவர்கள் இனிப்பு இல்லாமலும் சாப்பிடலாம். தேன் வேணவங்க தேன் ஊற்றிக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணவங்க போட்டுவங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சுக்கு, வெந்தயம், ஓமம், பட்டை, சோம்பு, கொத்தமல்லியிலே எல்லாவற்றையும் சேர்த்து நாம் சிறுவாக வறுத்து நாம் நிறைய பொடித்து வைத்துக்கிட்டு நாம் தேவையான பொழுது டெய்லி தினமும் காலையிலும் மாலையிலும் காய்ச்சி குடித்து வந்தோம்னா கொத்தமல்லி, கொத்தமல்லி வேணா கொத்தமல்லியும் போடலாம். இது கொத்தமல்லி இல்லைன்னா கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கொள்ளலாம். போய்த்து குடித்து வந்தால் நம் உடம்பில் உள்ள வேண்டாத கொழுப்புகளை மாற்றி உடம்பை ஸ்லிம்மாக அழகாக உடல் எடையை குறைக்கும். இதை தொடர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாள் செய்த உடனே குறையவில்லைன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நாம் செய்து வந்தால் நம் உடம்பு கணிசமாக குறைந்து அழகாக ட்ரிம்மாக இருப்பதற்கு வழிவகுக்கும். அதனால் நாம் உடம்பை அழகாக வைக்க வேண்டும், உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த ரெமெடியை செய்து பயன்படுத்தி பாருங்கள். 41 நாட்கள் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் காய்த்து குடித்து வந்தால் கண்டிப்பாக உடல் எடை குறையும். அது நமக்கு உடம்புல ஒரு 5-6 நாள் குடித்த உடனே உடம்பில் உள்ள எடை மாற்றம் தெரியும். இதை தொடர்ந்து குடித்து வந்தால் உடல் எடையை நல்ல கணிசமாக குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.